காங்கிரஸ் கட்சிக்காரராக காமராஜர் அவர்களின் அன்புக்கு உரியவராக மதுரையில் ஒரு கவுன்சிலராக இருந்த அழகர்சாமி அவர்களுக்கு ஒரு லட்சியம் இருந்தது. அரசியலில் தன்னுடைய பங்களிப்பை விரிவுபடுத்த வேண்டும், அரசியலில் பெரிய ஆளாக வர வேண்டும் என்ற ஆசை இருந்தது. மதுரையில் விஜயகாந்த் அவர்கள் அரசியல் கட்சி துவக்கிய மாநாட்டு காட்சியை பார்த்த விஜயகாந்த் அவர்களின் அக்கா விஜயலட்சுமி ஆனந்த கண்ணீருடன் விஜயகாந்த் அவர்களிடம் சொன்னாராம், அப்பா அரசியலில் பெரிய நிலைக்கு வரணும்னு நினச்சார், அவரால் முடியலை, அவரது கனவை ஆசையை நிறைவேற்றிட்ட என்றாராம் பெருமிதத்துடன்.